கொண்டு ஆட்சி செய்தால் மக்கள் நிலை எவ்வாறு இருக்கும்? அவர் மக்களுடன் மக்களாய் இருந்து மக்கள் படம் கஷ்டமுணர்ந்து ஆட்சி செய்தால் மக்கள் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதே எங்கள் நாடகம். பாருங்கள், பார்த்து ரசியுங்கள். காட்சி ஒன்று, இடம் அரண்மனை. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர, நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய நம் மாமன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அமைச்சரே. மன்னா, அவன் கூறிய துதிகளை நீர் கவனித்தீரா? மன்னிச்சுடுங்கள் மன்னா, அங்கு சென்று கொண்டிருந்த ஒரு அழகிய காலத்தை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன், எனவே அதை கவனிக்க முடியவில்லை. நீர் மங்கனை அமைச்சரன்மை நிரூபித்துக் கொண்டே இரும். எந்த ஊரிலேயோ காகம் அழகாக இருந்தது. நாம் ஒரே உள்ளது மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். அவன் கூறிய துதிகளை மறுபடியும் கூற சொல்லும். நீ கூறையா? நீரும் வீட்டிலே இருந்திருக்கலாம், எதற்காக வந்தீர்? மன்னித்துடுங்கள் மன்னா, இந்த ஒரு முறை என்ன மன்னித்துடுங்கள். இன்று ஒரு நாள் நான் மறந்து விட்டேன். இவனுக்கு ஒரு தக்க தண்டனை நாம் கொடுத்தாக வேண்டும். தக்க தண்டனை? ஆம், நான் அரண்மனை முழுவதும் பல பல எவ்வாறு பல 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 சுத்தம் செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும் மன்னா. வாரும் ஐயா போவோம். மன்னார் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா. என்னவளா வணக்கம் என்பதற்கு மணக்கும் எனீர்கள்? உங்கள் புகழ் மல்லிகை பூவின் மனம் போல் உலகம் எங்கும் பரவி வருகிறது. அதனால் தான் வணக்கம் என்பதற்கு பதில் மணக்கம் என்று கூறிவிட்டோம் மன்னா. அனைவரும் கனவில் பேசிக் கொண்டீர்களா? இல்லை மன்னா. நீங்களாம் அமைச்சர்கள். அடம் மங்கனி அமைச்சர் எழுந்திரியும். மன்னா, என்ன ஆயிற்று? இது என் இருக்கை மன்னா. இது என் நாற்காலி. உள்ளது தெரிகிறது. நம் நாட்டில் உணவிற்கு எந்த வஞ்சமும் இருக்காது. நீர் மட்டும் உண்ணாமல் நம் நாட்டு மக்களும் கொடுத்து உண்ணும். ஒரு வேளைக்கு நீர் எவ்வளவு உண்ணுவீர்? 10 இட்லி 10 தோசை 10 வடை 10 பூரி மட்டும் தான் மன்னா உண்கிறேன் ஒரு வேளைக்கு. அவ்வளவுதான் உண்ணுவீரா? நீர் உண்ணுவதை வைத்து ஒரு தெருவுக்கே உணவளிக்கலாம். நீரெல்லாம் ஒரு அமைச்சர் அமரும். மக்கள் நலத்துறை அமைச்சரே. உள்ளேமண்ணா. நம் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக உள்ளார்களா? நம் நாட்டு மக்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறார்கள் மன்னா. மிக சிறப்பான விஷயம். நீர் அமரும். மருத்துவத்துறை அமைச்சரே. இல்லேன்மண்ணா. நம் நாட்டின் மருத்துவம் எவ்வாறு உள்ளது? கொரோனா கட்டுப்பாட்டிற்குள்ளதா? கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது மன்னா. எந்த நோய் நொடியுமின்றி மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள் மன்னா. நீர் ஏன் நோய்வாய்ப்பட்டவர் போல் இருக்கிறீர்? இல்லை மன்னா, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். மிக சிறப்பான விஷயத்தை கூறினீர். அமரும். இயற்கை வளத்துறை அமைச்சரே. உள்ளேன் மன்னா. நம் நாட்டின் இயற்கை வளம் எவ்வாறு உள்ளது? மன்னா, நீங்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் என்ன பஞ்சம் இருக்கும்? மழைக்கு குறையிலே இயற்கை வளங்களுக்கும் குறையில்லை மன்னா. அப்படியா? நீர் கூறிதான் தெரிய வேண்டுமல்ல. இந்த செடிகளையும் கொடிகளையும் பார்த்தாலே தெரிகிறது நம் நாட்டின் இயற்கை வளம். நீர் அமரும்.
நல்ல வேலை அவர் அரண்மனை விட்டு வெளியே வருவதில்லை. வெளியே வந்தாதனே தெரியும். நான் அனைத்து மரங்களையும் வெட்டி பிரிட்டிஷ்காரனிடம் வித்துவிட்டேன். அப்பா எப்பவும் அவர் வெளியே வரார்கள், அப்பந்தான் நான் மாட்டிக்கொள்வேன். நானும் தான். விளையாட்டுத்துறை அமைச்சரே, விளையாட்டுத்துறை அமைச்சரே, எழுந்திரியா மன்னா. நீரும் இந்த மங்கனி அமைச்சருடன் சேர்ந்து விட்டீரா? இல்லை மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர், நன்றாக உறங்கி விட்டீரா மன்னா? உங்களை பற்றியும் நம் நாட்டு மக்களை பற்றியும் சிந்தித்து கொண்டிருந்தேன் மன்னா. கனவிலா சிந்தித்தீர்? இல்லை மன்னா. நீங்களெல்லாம் ஒரு அமைச்சர், நம் நாட்டின் விளையாடும் சிறுவர்கள் எவ்வாறு உள்ளனர், நன்றாக விளையாடுகிறார்களா? நம் மாணவர்கள் படிப்பை விட விளையாட்டில் தான் மிக ஆர்வமாக உள்ளனர் மன்னா. அப்படி என்றால் கல்வி நீர் அமரும். கல்வித்துறை அமைச்சரே, கல்வித்துறை அமைச்சரே மன்னா. அடல்லா கூட பாண்டியை நான் அழைத்தது கல்வித்துறை அமைச்சரே, நீரோ தொழில்துறை அமைச்சர், மறந்து விட்டீரா? இல்லை மன்னா, எனக்கு தெரியும், நான் தொழில்துறை அமைச்சர் தான். கல்வித்துறை அமைச்சர் எதற்காக வரவில்லை என்பதை கூறுவதற்காகவே எழுந்திருந்தேன். என்ன, கல்வித்துறை அமைச்சர் வரவில்லையா? ஆமன்னா, கல்வித்துறை அமைச்சர் வரவில்லை. அவர் நம் நாட்டை விட்டே ஓடிவிட்டார். நாட்டை விட்டே ஓடிவிட்டாரா? ஆமன்னா, நம் மாணவர்கள் படுத்தும் பாடல் நாட்டை விட்டே ஓடிவிட்டார். அதனால் தான் இந்த இருக்கை காலியாக உள்ளதா? ஆமன்னா. அப்படி என்றால் அவருக்கு நம் நாட்டு மாணவர்களை புரிந்து கொள்ள தெரியவில்லை. நம் நாட்டு மாணவர்களை புரிந்து கொள்ளும் நல்ல கல்வித்துறை அமைச்சரை நாம் நியமிக்க வேண்டும். இதை முரசடித்து நாடு முழுவதும் தெரிவிங்கள். அப்படியாகட்டும் அண்ணா. அமருங்கள், அமருங்கள். தலைமை அமைச்சரே, அட மங்கனி அமைச்சர் எழுந்திருமையா? அட மங்கனி அமைச்சர், என்னாயிற்று? நன்றாக உறங்கி விட்டீரா? இல்லை மன்னா, கவனித்துக் கொண்டிருந்தேன். எதனை கவனித்தீர்? நீங்க கூறியதை கவனித்தேன். அதுதான் நான் என்ன கூறினேன் அமைச்சரே? மன்னா, நீங்க என்ன கூறினீரோ அதான் நீங்க கூறினீர். நான் எதனை கூறினேன் என்று நீ சரியாக கூறும். கவனித்தேன். எதனை கவனித்தீர்? நீங்க கூறியதை கவனித்தேன். இதிலே தெரிகிறது நீர் எதனை கவனித்து துளைத்தர் என்று. இப்பொழுதாவது கவனியும், இல்லை என்றால் நாள் முழுவதும் நின்று கொண்டே உறங்கி விடுவீர். மனித விடுங்கள் மன்னா. அவை களையலாம், அவை களையலாம். இரு மன்னரே, நானே முரசரைத்தெல்லாம் தெரிவிக்க வேண்டாம். நம் ஆட்களை தேர்வு செய்வோம். அந்த கல்வித்துறை அமைச்சர் என்னவென்றால் எல்லா பணத்தையும் எடுத்துவிட்டு ஓடிவிட்டார். நம் ஆட்களையே தேர்வு செய்வோம். வேற யாராவது உள்ளே வந்தால் நாம் செய்யும் தவறுகள் எல்லாம் தெரிந்துவிடும். அப்படியாகட்டும். காட்சி இரண்டு, காவலாளி அரண்மனை சுத்தம் செய்தால். மன்னர் கூறிவிட்டால் அரசை முழுவதும் பல பல என்று சுத்தம் செய்ய வேண்டும். எவ்வளவு சுத்தம் செய்தாலும் பல பல என்று மட்டும் சுத்தம் செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? சோப்பை போட்டு சுத்தம் செய்தால் கூட சுத்தம் செய்ய முடியவில்லை. என்ன பண்ணலாம்? ஒரு யோசனை. அரண்மனை முழுவதும் நன்றாக சுத்தம் செய்து விட்டேன். இருக்கவே வந்தது எனக்கு எவ்வளவு காசுகளை அள்ளி கொடுக்க வராது தெரியவில்லை. நம் செல்வோம். காட்சி மூன்று, மன்னர் தலைமை அமைச்சர் அரண்மனையை வலம் வருதல். அமைச்சரே மன்னா, நம் நாட்டு மக்கள் எவ்வாறு உள்ளனர்? மிக சிறப்பாக உள்ளனர் மன்னா, மிக சிறப்பு. என்னையா வழுக்குது வழுக்குது? பிடிமையா பிடிமையா பிடிமையா? அடல்லா கூட பாண்டிகளா? யாரடா அங்கே, யாரடா அங்கே? அவட வீரர்களே, அடல்லா கூட பாண்டிகளா? என்னை காப்பாற்ற சொன்னால் என் மீதே விழுற. எழுந்திருங்கள், முதலில் அந்த மலையை தூக்குங்கள். மன்னா தூங்கி விட்டார் மன்னா. என்ன தூங்கி விட்டாரா? தூக்குங்கள் அவனை. என்ன ஆயிற்று? இந்த இதிலும் உனக்கு தூக்கம் கேட்கிறது அமைச்சரே? மன்னித்துடுங்கள் மன்னா. மன்னிப்பு? யாரடா யாரடா இதை செய்தது? ஆடல்லா கூட பாண்டிய. வீரர்களை தூக்குங்கள் அவனை. எதற்கடா இவ்வாறு செய்தாய்? அரண்மனை முழுவதும்
விளக்கெண்ணெயை ஊற்றினாயா? ஆமண்ணா. விளக்கெண்ணெயை ஊற்றி சுத்தம் செய்துள்ளாய் மன்னா. என்ன மன்னா? ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் 50 பொற்காசுகள். ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் 50 பொற்காசுகள் என்றால் எவ்வளவு பொற்காசுகள்? எனக்கு அள்ளி கொடுக்க வரிகள் மன்னா. பொற்காசுகள் தானே? பொற்காசுகள் மட்டும் இல்லை மன்னா, பரிசுகளும் தான். இப்பொழுதே தருகிறேன் வீரர்களே. இவரை தூக்கி சென்று நம் கஜன அரவியில் உள்ள தங்க பதிரத்தை போட்டு வறுத்து எடுங்கள். பொற்காசுகள் பரிசுகளும் தருகிறேன். இந்த அரண்மனை, இந்த அரண்மனை உமது பேர் எழுதிட்டு வாரும் ஐயா. வருகிறேன். பட்டு புரிந்து கொண்டீரா? புரிந்து விட்டது மன்னா. வாரும் வந்து துளையும் மன்னா. என்ன? மிகவும் அடிபட்டு விட்டது. அதனால் ஒரு மாதம் ஒரு மாதம் விடுமுறை அறுத்தீர் என்றா? விடுமுறை? நீர் விழுந்ததில் குறுக்கெலும்பே விழுந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? என்னுடன் நில்லும். சரி மன்னா. எங்கே அமைச்சரே? நான் அரசன் நானே வந்துவிட்டேன். எனது அமைச்சர்களை காணவில்லையே. அமைச்சர்களே, அட லவண பாண்டிகளா வாருங்கள். எல்லா வந்துவிட்டோம். தேர்வை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் அண்ணா. யார் அங்கே? யாரடா அங்கே? அட லவண பாண்டிகளா ஒருத்தனையும் காங்கவில்லை. தலைமை அமைச்சரே மன்னா. என்ன, ஒரு வீரரை கூட காங்கவில்லையே மன்னா. என்ன, இன்று மதிய உணவிற்கு கோர் பிரியாணியும் கொத்து புலட்டாவும் தயாராக உள்ளது. அதனால் உணவருந்து சென்று விட்டார்கள். அவ்வளவுதான். உணவருந்து சென்று விட்டார்கள்? என்ன, உணவருந்து சென்று விட்டார்களா? ஆமாம் அண்ணா. அவர்களுக்கு நம் நாடு முக்கியமில்லை, நாட்டு மக்களும் முக்கியமில்லை. அவர்களுக்கு உணவு உணவு உணவு. அது முடிந்து விட்டால் உணவு உணவு உணவு. மன்னா தூக்கம்? தூங்க கூட செய்ய மாட்டார்களா? உண்பதிலே கவனத்தை செலுத்துவார்கள். வீரர்களே, அட லவுன பாண்டிகளா வாருங்களடா. மரியாதை மனதில் இருந்தால் போதும். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். விழுந்து விட்டீர்களா? நானும் மரியாதை தான் தந்து விட்டீர்களா என்று நினைத்தேன். தேர்வு வந்தவர்களை ஒவ்வொருவரா வர சொல்லுங்கள். சொல்லுங்கள், இவர் யார், இவர் எப்படி உள்ளே வந்தார்? எனக்கு தெரியாது. வானம் பொழிந்தாலும் பூமி விளைந்தாலும் கொடுக்கு மனம் உன்னிடமே உள்ளது மன்னா. எனவே எனது வானமும் எனது பூமியும் நீரே. என்ன அமைச்சர், இந்த பெண் வான பூமி என புலம்பிக் கொண்டிருக்கிறாள். கேட்டு சொல்கிறேன், பெண்ணே நீ யார்? நான் ஒரு புலவர் மன்னா. புலவராம்? புலவர் என்றால் புலம்பிக் கொண்டு தான் இருப்பாரோ? எனக்கும் சந்தேகம் உண்டு மன்னா. கேள்வியை நீர் கேட்கிறீரா இல்லை நான் கேட்கட்டுமா? என்ன ஒரு ஆணவம், நானே கேட்கிறேன். இந்த உலகத்தில் பெரியதென்று நீ எதை நினைக்கிறாய்? நான் பெற்ற கல்வி செல்வமே சிறந்தது என்று நினைக்கிறேன் மன்னா. மற்றவை எல்லாம் என் காலுக்கு கீழ்தான். என்ன ஒரு ஆணவம், நீர் சென்று வரலாம். படிப்பறிவை மதிக்க தெரியாதவரிடம் எனக்கு என்ன வேலை? நான் சென்று வருகிறேன். போரும், போய் தொலையும். அமைச்சரே மன்னா. என்ன, இந்த பெண் எனக்கு படிப்பறிவுல ரகசியத்தை கூறிவிட்டார் மன்னா. ஒரு ரகசியம் சற்று அருகிவார். கூறும், கூறும் மன்னா. மன்னா, நீங்கள் 2 வகுப்பை 10 தவறி தவறி படித்து 3 வகுப்பு செல்லாமல் இங்கே வந்துவிட்டது அல்லவா? ஆமாம் அமைச்சரே. அது தெரிந்துட்டு போற. தெரிந்து விட்டதா? அது உமக்கும் எனக்கும் தெரிஞ்ச ராஜ ரகசியமாயிற்றே. யோசிக்கிறேன் மன்னா. என்ன, நேற்று சிப்பாயுடன் பேசிக் கொண்டிருந்தேன், அவன் உளறி விட்டானோ? அடம்மா அங்கே அமைச்சரே, அவன் உளறவில்லை, நீர் தான் உளறி துளத்தி விட்டீர். நானா? எனது மானம் இனிமேல் எங்கெல்லாம் பறக்கப் போகிறதோ. அடுத்தாலே வர சொல்லுங்கள். உள்ளே செல்லலாம். முட்டாப்பைய அறிவே மறந்து தொலைச்சிராத, முட்டாப்பைய அறிவே மறந்து தொலைச்சிராத, முட்டாப்பைய அறிவே மறந்து தொலைச்சிராத. ஐநில் முதலில் ஒழுங்காக நிக்க கற்றுக்கொள். கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? குறுங்கள் மன்னால், நீங்க ஒரு கேள்வி கேட்டால் நான் 10 அள்ளி வீசுவேன். அப்படியா? இந்த உலகத்தில் பெரியதென்று நீ எதனை நினைக்கிறாய்? எது பெரியதோ அதான் பெரியது. அப்படியா? ஆம் மன்னா. இது தேவையா? மிக்க நன்றி அமைச்சரே. நீர் கூறிய சரியான பதில் தானே?
அம்மா மன்னா, என் வாளை எடுத்து உன் தலையை செதுக்குள் ஓடிவிடு. தப்பிச்சேன்டா சாமி. அடுத்த ஆளை வர சொல்லுங்க. உள்ளே செல்லாம். இவன் எப்படி உள்ளே வந்தான்? எனக்கு தெரியாது. அவையார் அனைவருக்கும் என் பண்பும் பணியும் கலந்த இனிய வணக்கம். வணக்கம். கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்கள் மன்னா. இந்த உலகத்தில் பெரிய நன்றி எதை நினைக்கிறாய்? முதலில் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையும், இரண்டாவதாக என கல்வி கற்று தந்த என் ஆசானியும் பெரிதாக நினைக்கிறேன் மன்னா. சரியான பதில். அடுத்த கேள்வி, அறிவுக்கு பள்ளியும் கல்வியும் இணைந்தே இருப்பது. மாணவனும் ஆசிரியரும் செய்யக்கூடியது தானமும் தர்மமும், செய்யக்கூடாதது வஞ்சனமும் துரோகமும். பாலே பாலே, நீரே என் கல்வித்துறை அமைச்சர். உமது பேர் என்றென்று நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தென்னாலிராமன் மன்னா. தென்னாலிராமன் மிக சிறப்பான பெயர். வாரும் உமது இருக்கையில் வந்து அமர்ந்து கொள்ளும். அமைச்சர்களே, உங்களது கல்வித்துறை அமைச்சரை வரவேறுங்கள். உங்கள் மரியாதைக்கு மிக்க நன்றி. தென்னாலிராமா மன்னா, நம் நாட்டின் கல்வி வளங்கள் எவ்வாறு உள்ளது என்று நினைக்கிறாய்? மன்னா, சில ஊர்களில் கல்வி நிலங்களே இல்லை. பிறகு நம் மாணவர்களின் கல்வி தரம் மட்டும் எவ்வாறு இருக்கும் மன்னா? என்ன, கல்வி நிலையங்களே இல்லையா? ஆமண்ணா. நான் பல கோடிகளை கொடுத்து கட்ட சொன்னேனே. அப்படியா மன்னா? ஒன்றும் கட்டப்படவில்லையே. அப்படி என்றால் அந்த பணங்கள் எல்லாம் எங்கு சென்றது? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னா. ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் இதே போல அமைச்சர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அரண்மனையிலே இருந்தால் மக்கள் நிலை உங்களுக்கு என்றும் புரிய வராது. நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியேறி ஒரு நாள் ஏழை மக்களுடன் மக்களாக வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே அவர்களின் நிலை உங்களுக்கு புரிய வரும் மன்னா. என்ன அமைச்சரே, நம் நாட்டில் ஏழைகள் என்று பேசிக்கொண்டிருக்கிறான். இவனுக்கு புத்தி மண்டுவிட்டதோ? தெரியவில்லை மன்னா. நானும் நீங்களும் வெளியே சென்று வெகு வருடங்கள் ஆகிவிட்டது. அமைச்சர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே எனக்கும் எதுவும் புரியவில்லை. அப்படி என்றால் நாளை நாம் சென்று நம் மக்களை கவனிப்போம். சரி மன்னா. அவை களையலாம். அவை களையலாம். இரு மன்னரே. நானை காட்சி நான்கு, மக்களின் நிலையை காண செல்லுதல். என்ன அமைச்சர் இது? பாருங்கள் மன்னா, நம் நாட்டு செல்வந்தர்கள். மல்லிகைப்பூ, பிச்சுப்பூ, கனாமரம் பூ வாங்கம்மா பூ. 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 மல்லிகைப்பூ, பிச்சுப்பூ, பூ வாங்கம்மா பூ. மல்லிகைப்பூ, பிச்சுப்பூ, கனாமரம் பூ வாங்கம்மா பூ. என்ன அமைச்சர் இது? ஒரு பக்கம் நம் நாட்டு மக்கள் வாடி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்னவென்றால் நம் சிறு குழந்தைகள் வேலில் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமண்ணா, இதுதான் நம் மக்களின் நிலை. அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் போய். எப்பா, எவ்வளோ காண வேலை அடிக்கு. இதுல இருந்து வியாபாரம் பண்ணாங்க, இவங்களுக்கு வேலை அடிக்காதா? ஒரு முழம் பூ எவ்வளோமா? 10 ரூபாய்க்கா. சரி கொடுங்க. ஆப்பிள் எவ்வளோண்ணே? ஆமா. வேண்டாம் வேண்டாம், இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்கு. ப்ளீஸ்மா வாங்கிக்கோங்கம்மா. சரி சரி கொடுங்க. காய்கறி எவ்வளோண்ணே? 1 கிலோ 40 ரூபாம்மா. சரி கொடுங்க. கொய்யாப்பழம் எவ்வளோண்ணே? 1 கிலோ கொய்யாக்கா 100 ரூபாக்கா. வேண்டாம் வேண்டாம், இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்கு. அக்கா வாங்கிக்கோங்க. பிரிட்டிஷ்கார வேலை இப்போ வந்துடுவாங்க்கா. சரி சரி கொடுங்க.
யார் அமைச்சர்களை இவர்கள்? பார்க்க வெள்ளை பன்னிகள் போல் இருக்கிறார்கள். மன்னா, இவர்கள் தான் பிரிட்டிஷ்காரர்கள். இவர்கள் தான் அந்த பிரிட்டிஷ்காரர்களா? ஆம் மன்னா, பொறுத்திருந்து பாருங்கள் இவர்கள் செய்யும் வேலையை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மளிடம் வரி கட்ட போகிறார்கள். இல்லை மன்னா, நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் அவர்கள் செய்யும் வேலையை. அப்படியா? அப்படியே ஆகட்டும். ஏ ஜாக், மணி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? சேம் நாட் கலெக்ட் மணி, 20 நாட் கலெக்ட் மணி, கோ ஃபாஸ்ட் கலெக்ட் மணி. ஓகே. ஏ உமன், கிவ் தி மணி. ஐயா, இன்னும் ஒன்று கூட விற்கவே இல்லை. அதான் சொல்ல, பணத்தை சுற்றுவேன். ஏ உமன், கிவ் தி மணி. அப்புறமாடவே காசு இல்லையா? பணத்தை தந்துடலாம், போத்தா முடிச்சிருவேன். ஏ உமன், கிவ் தி மணி. ஐயா, பணமே இல்லையா? வியாபாரமே நடக்கலையா? சுற்றுவேன். அண்ணே வேண்டாண்ணே வேண்டாண்ணே, சுற்றுறேன். நான் தொட்டு தந்துட்டேன். பணத்தை கொடு. வச்சுக்கிட்டே இல்லைங்க, சுற்றுவேன். மன்னிச்சுக்கணுங்க ஐயா. பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? எஸ் பாஸ். ஓகே, லெட்ஸ் கோ. என்ன அமைச்சர் இதெல்லாம்? நம் நாட்டு மக்கள் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் புலவை போல் நசுக்கி கொண்டு இருக்கிறார்கள். இது தெரியாமல் இத்தனை ஆண்டுகள் நான் அரண்மனையே முடனாக இருந்து விட்டேனே. அதான் மன்னா, நான் அரண்மனையில் வைத்து சொன்னேன். நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியேறினால்தான் மக்களின் நிலை உங்களுக்கு புரியும் என்று. இப்பொழுது அரண்மனையை விட்டு வெளியேறினால் அவர்களின் நிலை உங்களுக்கு புரிய வந்தது. உடனடியாகவே நாம் நாளே அரண்மனையில் சென்று இதற்கு தீர்வளிப்போம். சரி மன்னா. காட்சி 5, அரண்மனை. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர. நிறுத்ததை மன்னா. இனிமேல் எனக்கு எந்த துதிகளும் தேவையில்லை. நான் என் நாட்டு மக்களுக்காக வாழப்போகிறேன். இந்த புகழ்ச்சிகளும் புகழும் எனக்கு தேவையில்லை. இனிமேல் இந்த துதிகளை நீ கூற வேண்டாம். அப்படியாகட்டும் மன்னா. வணக்கம் அண்ணா. நீங்களே வைத்துக்கோங்கள் உங்கள் வணக்கத்தை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன கூறினீர்? நம் நாட்டு மக்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார் என்று. அங்கே சென்று பார்த்தாதான் தெரிகிறது, நம் நாட்டு மக்களை இந்த பிரிட்டிஷ்காரன் புலவை போல் நொச்சி நசிக்க வேண்டியிருக்கிறான். தொழில்துறை அமைச்சர், நீர் என்ன கூறினீர்? நம் நாட்டு மக்கள் மிக சிறப்பாக தொழிலுடன் இருக்கிறார்கள் என்று கூறினீர். தொழில்துறை அமைச்சர் என்றால் நீர் தான் நம் நாட்டு மக்களுக்கு தொழில் வளங்களை வழங்க வேண்டும். பொருளாதாரத்துறை அமைச்சர், நீரெல்லாம் ஒரு அமைச்சர். நீர் என்ன கூறினீர்? தங்கம் வைரமும் குவிந்து கிடைக்கிறது என்று கூறினீர். அங்கு நம் மக்கள் ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உணவுத்துறை அமைச்சர், நீர் மட்டும் நன்றாக உண்ணும், நம் நாட்டு மக்களுக்கு எதுவும் அளிக்காதரும். நீரெல்லாம் ஒரு அமைச்சர். மக்கள் நலத்துறை அமைச்சர், என்ன குறி? நம் மக்கள் முழுவதும் நலமாக உள்ளவர் மன்னார். அங்கு நம் மக்கள் ஒரு நலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். மருத்துவத்துறை அமைச்சரே, நீர் என்ன கூறி? நம் நாட்டில் நோய் நொடிகளே இல்லை என்று கூறினீர். அங்கு நம் நாட்டில் 100 தான் நோயே இல்லாமல் இருக்கிறது. இயற்கை வளத்துறை அமைச்சரே, நீர் என்ன கூறி? நம் நாடு முழுவதும் பச்சை பசிரென்று உள்ளது. நம் நாடு பாலைவனம் போல் தோற்றமளிக்கிறது. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சரே, நீர் என்ன கூறி? நம் நாட்டு குழந்தைகள் கல்வியை விட விளையாட்டில்தான் கவனமாக உள்ளார் என்று கூறினீர். அங்கு நம் மாணவர்கள் விளையாட ஒரு சறுக்கு மரம் கூட கிடையாது. நீங்கள்லாம் அமைச்சர்கள். மன்னித்து விடுங்கள் மன்னா. மன்னிப்பு மன்னிப்பு, உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, பதவியும் கிடையாது. நீங்கள் அழைத்து அந்த பிரிட்டிஷ்காரனை நீங்களே விரட்டி விடுங்கள். இல்லை என்றால் என் வாளுக்கு பலியாயிர செல்லுங்கள். தெனாலிராமா, நீ என் கண்களை திறந்து விட்டாய். மன்னா, நான் எப்படி மன்னா உங்கள் கண்களை திறக்க முடியும்? நீங்கள் தான் உங்கள் கண்களை திறக்க முடியும். மங்கனி அமைச்சருடன் நீரும் சேர்ந்து விட்டீரா? நான் சொன்னது என் ஞானக்கண்ணை. அப்படியா மன்னா? ஞானக்கண்ணா? அது எங்கே உள்ளது? ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இங்கே இல்லையே மன்னா. எங்க மன்னா இருக்குது சொல்லுங்களேன். மங்கனி அமைச்சரே, நான் சொன்னது என் ஞானத்தை சொன்னேன். வாரும், நம் நாட்டு மக்களுக்காக வாழ செல்லலாமா? சரி மன்னா. இன்னிலிருந்து நீர் என் அமைச்சர் அல்ல மன்னா, என் நண்பன். என்னுடன் வாரும், நம் நாட்டு மக்களுக்காக வாழ. சரி மன்னா. வாரும் வாரும் மன்னா. என்ன அமைச்சர் போயிட்டாரு? அடம்மாங்கடி அமைச்சரே. மன்னா, நைட்டு நன்றாக உறங்கி விட்டீரா? சற்று உறக்கம். வாரும். எங்கு மன்னா? நம் நாட்டு மக்களுக்காக வாழ. வலுக்கிறேன். வாரும் வாரும் மன்னா. நானும் வாரும் தலைமை வீரரே, வாரும் வாரும்.
நன்றி மன்னா. நன்றி. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மக்கள். அனைவரும் நடந்த அனைத்தையும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். அப்பொழுது மன்னராட்சி, இப்பொழுது முதலமைச்சர் ஆட்சி. அப்பொழுது பிரிட்டிஷ்காரன், இப்பொழுது கந்து வட்டிக்காரன். இப்பொழுதும் நம் மக்களின் நிலை மாறவில்லை. காரணம் வறுமை, கடன் பிரச்சனைகள். இதற்கு நிரந்தர தீர்வு காண நம் அரசாங்கம் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும். உயர் பதவியில் உள்ளவர்களும் பணக்காரர்களும் தங்கள் தேவைக்கு மட்டுமே பணத்தை வைத்து கொண்டு அதிகமாக உள்ளதை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இதுவே எங்கள் ஆசை. நன்றி.